வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆரல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து இருந்து மார்கழி மாதம் திருப்பாவை ஆண்டாளுடைய மாதம் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு வந்து மார்கழி அப்படின்னு கேட்டாலே இது எல்லாமே ஞாபகம் வரும் அந்த வகையில் நாம் நம்மளுடைய விளக்கு கடையில் ஆண்டாலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஏற்ற மாதிரி விளக்குகளால் வச்சு அலங்காரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் வந்து சிவனை மட்டுமே வழிபட்டுட்டு இருந்தவ அதனால பெருமாள் பற்றி நானும் தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த பாசுரம் நான் இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட இப்போ இந்த முப்பது நாளும் ஏதோ எனக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஆர்வத்தோட இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் முப்பது நாளும் காலையில் அஞ்சரை மணிக்கு அன்னைக்கு உள்ள பாசுரத்துக்கு என்ன விளக்குகள் வச்சு அலங்காரம் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் வேற வேற விளக்கு கிட்டத்தட்ட முப்பது வகையான விளக்கு அந்த முப்பது வகையான விளக்குகள்லேயுமே வந்து அதுல இப்போ ஒரு மயில் விளக்கு அப்படின்னா மயில் விளக்குல எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனையும் காட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஆசை சின்ன ஒரு முயற்சியும் கூட இது உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ மார்கழியின் முதல் நாளான அந்த முதல் பாசுரத்துக்காக அழகா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராளப் போதுவீர் போதுமினோர் நேர்ழையீர் சீர்மல் குமாய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர் வேல் கொடுந்தொழன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில என்ன அர்த்தம் நாம எடுத்துக்கலாம் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்றது எல்லா மாதங்களிலும் சிறந்த மாதமா அது மாதிரி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா பௌர்ணமியா இப்படி ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்க கூடிய நாள்ல நாம வந்து கண்ணனை வழிபடலாம் அப்படின்னு யாரை கூப்பிடுறா அப்படின்னா சிறுவல்லி இருக்கக்கூடிய சிறுமியர்கள் தன்னுடைய தோழியர் அத்தனை பெறையுமே கூப்பிடுறா கற்பனையில சிறுவல்லிபுத்தூர் வந்து ஆயர்பாடியா மாறுது அதனால தானோ என்னவோ தெரில இன்னைக்கும் நமக்கு பால்கோவா அப்படின்னா ஞாபகம் வர்றது வந்து சிறுவல்லி தான் ஆண்டாள் தன்னுடைய கற்பனையிலேயே ஆயர்பாடியா மாத்தி அங்க உள்ள பெண்களை எல்லாம் அழைக்கிற அந்த பெண்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப வசதியானவங்களாம் ரொம்ப செல்வம் நிறைந்தவங்களாம் செல்வம் அப்படின்னு அங்க குறிப்பிடுறது நகை நட்டு ஆபரணம் மட்டும் இல்ல தெய்வத்தை வழிபடணும் அப்படின்ற ஒரு ஞானம் இருக்கிறது தான் பெருஞ்செல்வம் அப்படிப்பட்ட செல்வம் நிறைந்த எல்லாரையும் கூப்பிடுறா எதுக்காக கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் ஏன் நந்தகோபனை வந்து கொடுந்தொழிலன் அப்படின்னு சொல்றாங்கன்னா உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவரா ரொம்ப கருணை உள்ளம் மிக்கவரா அதனாலதான் கண்ணனே வந்து எங்கேயோ பிறந்து இந்த குடும்பத்துக்கு வர்றாரு அப்படிப்பட்ட நந்தகோபன் ஏன் கொடுந்தொழிலனா மாறுறாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கண்ணனுக்கு வரக்கூடிய அந்த துயரங்கள் அவர் அழிக்கணும்னு வரக்கூடிய ஒவ்வொரு விதமா வந்து அவர் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ற அரக்கன் அரக்கிகள் இவங்களெல்லாம் பார்த்து அவர் பயந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு துன்பம் வந்துருமோன்னு கையில வேலோடையே வச்சுட்டு நிப்பாராம் ஒரு ஈ எறும்பு கூட வந்து கண்ணன் பக்கத்துல அண்ட முடியாதபடி அவனை பெத்த தாய் எப்படி இருப்பா அப்படின்னா அழகு நிறைஞ்ச கண்ணோட இருப்பாளாம் யசோதா இந்த யசோதையோட இளம் சிங்கம்தான் கண்ணன் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா கரிய மேகம் போல திறந்த உடம்பு உடையவரா அவருடைய முகம் வந்து சூரியனை போல பிரகாசமாகவும் சந்திரனை போல குளிர்ச்சியாகவும் இருக்குமா அப்படிப்பட்ட கண்ணனை நாம வழிபடலாம் வழிபட்டா என்ன கிடைக்கும் நமக்கே பறை தருவான் பறை அப்படின்னு இங்க சொல்றது இந்த உலகம் முழுக்க நம்மளுடைய புகழை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் குடிப்பானா ஏன்னா நாம வழிபடப்படக்கூடிய கண்ணன் அப்படிப்பட்டவன்றத ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றான் அவ்வளோ அழகா உருகி உருகி இதுல நமக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அவ ஆண்டால் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவுரை கூட்டு பிரார்த்தனை நாம மட்டும் நமக்கு தெரிஞ்சதை கொண்டுட்டா பத்தாது எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் அந்த இறைநிலைக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஆண்டாளுடைய பேராசையாக இருந்திருக்கு அதுக்காக தான் அங்கே உள்ள பெண்களை எல்லாத்தையும் வந்து அவ அழைச்சிருக்கிறாள் அதை விளக்குற வகையில் தான் வந்து பாவை விளக்கு வச்சு அவ்வளோ அழகாக ஆண்டாளை சுற்றி ஆண்டாள் அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த நீராட போகிற மாதிரி பாவை விளக்கோட போகிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லலாம் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்லயும் சொல்லுங்க நாங்க கண்டிப்பா ஏத்துப்போம் மீண்டும் நாளை காலை இரண்டாம் பாடலோடு சந்திக்கலாம் நானுமே ரொம்ப ஆசையா இருக்கேன் ஒவ்வொரு பாட்டை போதும் எப்படி உருகி உருகி காதலிச்சிருக்கிறா எப்படி காதலிச்சிருந்தா அவ வந்து அந்த மயக்க நிலையில கூட கண்ணனுடைய பெத்தவங்களை தான் ஃபர்ஸ்ட் வணங்குறா யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே முதல் தெய்வம் யாரு அப்படின்னா நம்மளை பெற்ற அந்த பெற்றவர்கள் தான் அவங்கள தான் நாம முதல்ல வணங்கணும் அப்படின்றதையும் இந்த பாடல்ல சொல்ற அதனாலதான் முதல் பாடல்லையே நந்தகோபுரையும் சொல்லி யசோதையும் சொல்லி இருக்கிறா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல மாமனார் மாமியார நாம வணங்கணும் அப்படி வணங்கணும் அப்படின்னாலே கணவன் நம் வசப்படுவான் அவ அப்படி வணங்குனதுனால தான் என்னவோ தெரில கண்ணனும் அவள் வசப்பட்டிருக்கார் நன்றி வணக்கம்